வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே. ஓலைச்சுவடிகள் ரகசியம் பாகம் நம்பர் 2. நடைப்பயிற்சி வெறும் காலில் செய்யலாமா? ஓலைச்சுவடிகள் தரும் விஞ்ஞான ரகசியம் என்ன? சயின்ஸ் மிக்ஸாக இருக்குது ஓலைச்சுவடிகளில். ஒரு மதம் சம்மந்தப்பட்டதாகவே நம்ம அதை பார்க்க வேண்டாம். கிறிஸ்துவுக்கு முன்னால் 5வது வருஷத்திலேயே, அதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி நிறைய விஷயங்கள் நமக்காக அனுபவங்களை தந்து சென்றுள்ளனர். நம்ம அம்மா அப்பாவோட டைரியை நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம்னா, இல்லை நம்ம அம்மா பாட்டி தாத்தாவோட டைரியிலாம் எடுத்து பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எதுவும் மதம் எதுவும் கலந்து இல்லை. எல்லா மதத்தினரும் இதை சயின்ஸாக நீங்கள் பார்க்கலாம். விஞ்ஞான ரீதியாகவும் அனைத்துக்குமே இது வந்து பொருந்தும். அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து பாகம் நம்பர் 2. இந்த பிளேலிஸ்ட்டு ஓலைச்சுவடிகள் பற்றி நிறைய பேச போகிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குரிய பிளேலிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது. கமெண்ட்லேயும் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். முழுமையாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபீல் பண்ண பிறகு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை உங்கள் மனசு விரும்பினால் லைக் பட்டனை அமுக்குங்க. நீங்கள் உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு மகிழ்ச்சி. கமெண்ட் மூலம் எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தினா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நம்ம ஓலைச்சுவடிகள் பாகம் 2 பார்க்கலாம். இன்றைய அந்த லைஃப் ஸ்டைலில் ராத்திரி தூங்கும்போது கூட சிலர் வந்து ஷூவோடையே தூங்குறாங்க, செப்பலோடைய தூங்குறவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ நம்மலாம் ஷூ செப்பல்ஸ் அதெல்லாம் கலட்டிட்டு தூங்குகிற நேரம்னா தூங்குறப்ப மட்டும்தான் அதெல்லாம் கலட்டுறோம். கலட்டிட்டு தூங்குறோம்னா அப்போ மட்டும்தான் கலட்டுறோம், உண்மையா இல்லையா? இப்போ அதுலேயும் அந்த ஷூஸ் செப்பலோட விலை என்ன, அதோடைய அழகு என்ன, அதோடய ஸ்டைல் என்ன, அது என்ன பிராண்டு அப்படின்னு மனிதர்களை எடை போடுதல் இந்த பிராண்ட் இந்த மெட்டீரியல் எல்லாமே அது ஆகுது. இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது சூப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே அங்கே வந்து டெவலப் ஆகுது. ஓகே, நடைப்பயிற்சி அந்த செய்யும்போது கூட அதுக்கேற்ற மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தவிர்த்துட்டு அந்த காலனிகளெல்லாம் தவிர்த்துட்டு வாக்கிங் போகிறபோது ரொம்ப சுத்தமான மைதானங்கள் இருந்தால் அல்லது பார்க் இருந்தால் அல்லது நல்ல சாலைகள் சில இடங்களில் இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அங்கே கூட நம்ம நடைப்பயிற்சி செய்யலாம். ஏன் செய்யணும் நடைப்பயிற்சி? ஏன் செய்யணும் நடைப்பயிற்சியை? நீங்கள் வெறும் காலில் நம்ம செய்யும்போது எர்த்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிங் கிரவுண்டிங்கிற ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. கைனெட்டிக் எனர்ஜி, பூமியில் இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, இது ரெண்டுமே நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் நல்லது. நம்ம அதை வந்து ஈர்க்கிறோம், கீழேருந்து அப்படி ஈர்க்கிறோம். நம்முடைய பாதங்களை பதித்து நாம் வந்து நடக்கும்போது நம்முடைய பாத நரம்புகள் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற பாத நரம்புகள், இது எல்லாமே மேலே கனெக்ட் ஆகிருக்கு. நம்முடைய உள்ளங்கை நரம்புகளும் கூட அங்கெல்லாம் ப்ரெஷர் அழுத்தம் பெற்று கையை வச்சு காலை வச்சு நம்ம இப்படி போகும்போது அந்த ப்ரெஷரை அனுபவிக்க முடியுது, அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம உணர முடியுது. முக்கியமாக 3வது விஷயம், நம்மளுடைய முகத்தில் வந்து ஒரு பிரகாசமான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். 4வது விஷயம், நம்மளுடைய மூட்டு எலும்புகள் எல்லாமே நல்ல வலிமையாகுது வெறும் காலில் நடக்கும்போது. 5வது, நல்ல தூக்கம், சூப்பரான தூக்கம் அன்னைக்கு நைட் நமக்கு நிச்சயமாக கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணால் பிறகு செருப்பே இல்லாமல் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நிச்சயமாக கைகளை நன்றாக கழுவிடணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு இல்லையா, நல்ல கைகளையெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம ஜம்முன்னு வீட்டுக்குள்ளே வரணும். இந்த நடைப்பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு செய்ய சூப்பராக இருக்குது, அந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து பிற்காலத்தில் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும், தொழில் சிறக்கட்டும். உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி.